அனைவருக்கும் ஆனந்தமான இளவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். என் அன்பு சிவசொந்தங்களே, முதலில் உங்களுக்கு ஆனந்தமான தீபத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சார்பாக தீபாவளிக்கு லட்சுமி பூஜை செய்வது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் மேலே அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதனால் பொதுவான சந்தேகங்களுக்கு இந்த தீபத்திருநாள் ஒட்டி இந்த விளக்கம் கொடுத்துட்டா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். ஏன்னா பல பேர் கேட்டுருக்க மாட்டாங்க, கேட்க கூச்சப்பட்டு கூட இருக்கலாம், கேட்காம கூட இருக்கலாம். அதனால் அதோடைய சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அது அதிக பேர் கேட்ட சந்தேகங்கள் ஒரு 10-12 சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு விடை தரலான்னு இந்த ஆடியோ பதிவு இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த தீபாவளி லட்சுமி பூஜை எப்படி செய்கிறதுங்கிற என்னுடைய ஆடியோவை கேட்காதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆடியோனுடைய அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அன்பு சிவசொந்தங்களே, அந்த பூஜையை வந்து எத்தனை மணிக்கு செய்யணுங்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கு. 8 to 9 செய்ய சொல்லியிருக்கேன். அதாவது தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய நான் சொல்ற இந்த முறை லட்சுமி பூஜை முறை, யதார்த்தமான அற்புதமான பூஜை முறை 8 to 9. இந்த குபேர பூஜை செய்யறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சுக்கோங்க. குபேர பூஜை தனியாக செஞ்சுட்டு உடனே இந்த பூஜை 8 to 9 இதை செய்யுங்க. நான் ஆனால் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு பூஜை செய்தாலே போதுமானதும், அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நான் எக்காரத்தை கொண்டும் சிதைக்க விரும்ப மாட்டேன். குபேர பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சுட்டு இந்த பூஜையை 8 to 9 செய்யுங்க. அதே மாதிரி இந்த லட்சுமி பூஜைக்கு 7 மலர்களை சேகரிக்க சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, குறைஞ்சது ஒரு 5 மலராச்சும் வச்சுக்கோங்க. அதுவும் கிடைக்கலையா, ஒரு 3 மலர்னாச்சும் வச்சுக்கோங்க. அது கம்மி வேண்டாங்க. 7 மலர்கள் வச்சு செஞ்சீங்கன்னா 100%க்கு 100% அற்புதமான பலன்கள். அட்லீஸ்ட் 5 நாட்சி செஞ்சீங்கன்னா ஒரு 75%. சரி, ஒரு 3 மலராச்சும் செஞ்சீங்கன்னா ஒரு 60% பலன்கள் கிடைக்கும். முயற்சி 7 வச்சு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிடைக்கலைன்னா 5 அல்லது 3 மலர்களை வச்சு செய்யலாம். அடுத்த கேள்வி வந்து எத்தனை பூக்களை வாங்கணும் அப்படின்னு. பூக்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வாங்கிக்கோங்க, போதும். ஆனால் நான் இந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்ல சொல்லியிருப்பேன். அதுக்காக 108 பூ வாங்கணும்னு கணக்கு கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வாங்கிட்டு அந்த பூக்களை உதிரி பண்ணிக்கோங்க. தாமரை பூனா தாமரை பூ உதிரி பண்ணுங்க. மற்ற எந்த பூ எல்லாத்தையும் நீங்கள் உதிரி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்டுங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, 7ஆம் தேதி வடநாட்டில் கும்பிடுவாங்க அப்படின்னு. நான் சொல்றது 6ஆம் தேதி தீபத்திருநாள் அன்னைக்கு அமாவாசைக்கு முந்தின நாள் இந்த பூஜையை பண்ணணும். அதில் தெளிவாக இருங்க. 6ஆம் தேதி காலையில் 8 to 9 இந்த பூஜையை தெளிவாக பண்ணணும். அடுத்தது இந்த பூஜைக்கு என்ன படையல் வைக்கலாம் அப்படிங்கிறதுல பலருக்கு சந்தேகம். இந்த பூஜைக்கு படையல் தேவைப்படாது. இருந்தாலும் சர்க்கரை பொங்கல் படையலாக வச்சுக்கோங்க. படையல் வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை பொங்கலை நீங்கள் படையலாக வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பூஜை முடிந்த பிறகு இந்த பூக்களை எப்போ கிடைக்கணும்னா, நான் தான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பூக்களை மற்ற எல்லாத்தையும் அந்த வாழை மரம் எல்லாத்தையும் உடனே நீங்கள் கிளச்சிருங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாரும் அந்த மாவினால் செய்த லட்சுமி உருவமும், அந்த லட்சுமி உருவம் செய்ய சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் சும்மா ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு வச்சாலே போதும். அந்த மஞ்சள் பிள்ளையாரும் அந்த லட்சுமி உருவம் மட்டும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். வெத்தலையில் வச்சு வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருக்கட்டும். மற்ற எல்லா பொருட்களும் நீங்கள் கலைச்சி அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பூஜை அறையில் எடுத்து அப்படியே வச்சு பூஜை ரூம்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. 20 நாட்கள் அது உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். 20 நாட்கள் நீங்கள் அதுக்கு எந்த பூஜையும் பண்ண வேண்டாம். அது காஞ்சி போகும், விரிசல் விட்டு போகும், எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க. 20 நாட்கள் பூஜை அப்படியே இருக்கட்டும். 20 நாள் கழித்து 6 கடல் குளம் எதிரியாச்சும் நீங்கள் அந்த விநாயகரையும் அந்த லட்சுமி உருவத்தையும் நீங்கள் போட்டலாம். அடுத்து ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாவோட சர்க்கரை சேர்த்துணுமா அல்லது வெல்லம் சேர்த்து நாம உருவம் செய்யணுமான்னு கேட்டிருக்காங்க. வேண்டாம், லட்சுமி உருவம் வெறும் மாவுல தண்ணி ஊத்தி நீங்க செய்தால் போதுமானது. அதே மாதிரி 8 to 9 எங்க கை குழந்தை இருந்துச்சுன்னா தூங்கிட்டு இருக்குமே, அந்த நேரத்துல குழந்தைங்க தூங்க வைக்கலாமா இல்ல அவங்களை எழுப்பிட்டு தான் செய்யணுமானா, தயவு செஞ்சு குழந்தைங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க செய்யுங்க. குழந்தைங்க எப்ப எழுந்திருக்கிறாங்களோ எழுந்திருக்க, தீபத்திருநாள் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு நேரமா எழுப்ப முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சலாம் குளிக்கணும்னு சொல்லுங்க. கை குழந்தைங்களுக்கு அந்த கணக்கு இல்லை. கை குழந்தைங்க அவங்க பாட்டு எப்போ எழுந்திருக்கிறாங்களோ அப்புறம் எழுந்திருக்கட்டும். அதே மாதிரி இன்னும் சில அன்பு சகோதரிகள் கேட்டிருக்காங்க, நல்லெண்ணெய் தீபம் போடலாமா, இருப்பெண்ணெய் தீபம் போடலாமான்னு. நான் ரொம்ப வற்புறுத்திட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நான் மற்ற எந்த தீபத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஒன்லி நெய் விளக்கு, நெய் விளக்கு, நெய் விளக்கு. இதை தவிர வேறு எந்த தீபத்தையும் நான் சொல்கிறது இல்லை. நெய் விளக்கு தான் உத்தமம். நல்ல பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா நெய் விளக்கில் தீபம் போடுங்க, மற்ற விளக்குகள் வேண்டாம்.
அடுத்து லட்சுமி பாதம் வரைகிறது வந்து அந்த மஞ்சள் வந்து மஞ்சளில் வரைய சொல்லியிருக்கேன். மஞ்சளை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குவாங்க ஒரு பவுலில், கலந்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க அல்லது ஒரு துணி வச்சுக்கோங்க சின்னதா, அல்லது உங்கள் கையில் எப்படி வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், எந்த சைஸ் வேணால் வரைஞ்சிக்கலாம், அதில் எந்த கணக்கும் கிடையாது. அதுக்கு ஒரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த பதில் சரிங்களா. அதேமாரி மந்திரத்தை வந்து முழுமையாக ஒரு முறை படித்து முடிச்சுட்டு தான் ரெண்டாவது வாட்டி படிக்கணும். ஒவ்வொரு லைனையும் 108 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு லைனையும் தனித்தனியாக 108 முறை சொல்லக்கூடாது, முழுமையா. அப்ப மந்திரம் முதல்ல ஆரம்பிச்சு கடைசி லைன் 10 லைன் இருக்கும் வச்சுக்கோங்க, 11 லைன் இருக்கும் நினைக்கிறேன், அந்த 11 லைன் அப்படியே முழுமையா திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 108 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறோம். அன்பு சிவசுந்தங்களே, இந்த லட்சுமி பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது நான் தான் சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்த தீபாவளிக்குள்ள நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயம் அனுபவிப்பீங்க. ஒரு சின்ன ஒரு அன்பு வேண்டுகோளும் கொடுத்திருந்தேன், குறைந்தது 40 பேருக்காவது இந்த செய்தியை பாஸ் பண்ணுங்க. ஏன்னாங்க என்னுடைய சுபசுந்தங்கள் இன்னைக்கு பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த பணம் சார்ந்த இந்த பொருளாதார பிரச்சனையால தான் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நிம்மதி இல்லை, பிள்ளைங்களுக்கு தேவந்த வாங்கி கொடுக்க முடியல, ஒரு அம்மா அப்பாவுக்கு தேவந்த செய்ய முடியல, நம்ம நினைச்சது நடத்திக்க முடியல, கடங்காரன்ட்ட கெட்ட பேர், கடங்காரத்தை திட்டு வட்டி கட்ட முடியாம இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை தடுமாறிட்டு இருக்கீங்க. இந்த தீப திருநாள் பூஜை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தரும் இந்த லட்சுமி பூஜை. எனவே இந்த வீடியோவை ஒரு 40 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னு கேட்டா இது வந்து சந்தேகத்துக்குண்டான பதிலை தரக்கூடிய வீடியோ. இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு ரீச் ஆகும், கண்டிப்பா நாங்க அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை செய்வாங்க, அவங்க செய்யறதுனால அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க, உங்களை மனதார பாராட்டுவாங்க, அந்த புண்ணியம் உங்க கணக்கில் வந்து சேரும். என் அன்பு சிவசொந்தங்களே, மீண்டும் அடுத்த நல்ல ஆடியோவில் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன்ல வரும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.